வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட 44 இயக்கங்களின் தலைவர்களை தடுப்பு காவலில் வைக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் இந்தியாவின் புல்வாமா பகுதியில் தாக்குதல் நடத்தியதாக கோரும் ஜெய்ஷ் இ முகமது இயக்க தலைவர் மசூத் அசரின் சகோதரர் அப்துல் ரவுப் அசர் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளதாக கூறுகிறார் பாகிஸ்தான் உள்துறை செயலாளர் ஆசம் சுலைமான் கான். We want to be very transparent in this. இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாங்கள் வெளிப்படையாகவே இருக்க விரும்புகிறோம். அது அரசின் கொள்கையும் கூட. இந்தியா கொடுத்த ஆதாரங்களில் இடம்பெற்ற சிலர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்படும். போதுமான ஆதாரங்கள் தற்போது கிடையாது. அவை கிடைத்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை தொடருவோம். இல்லை என்றால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது இயக்க தலைவரின் சகோதரர் மட்டுமின்றி அவரது மகனும் தடுப்பு காவலில் உள்ளதாக கூறுகிறார் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிபிசி நிருபர் சுமைலா ஜாஃப்ரி. பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட 44 தீவிரவாத இயக்கங்கள் உள்ளன. அவற்றின் சில தலைவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதில் ஜெய்ஷ் இ முகமது இயக்க தலைவர் மசூத் அஸ்ஹாரின் சகோதரர் மற்றும் மகன் அடங்குவர். இந்தியாவில் நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே சில ஆதாரங்களை இந்தியா பாகிஸ்தானிடம் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த இரு தலைவர்கள் உட்பட பாகிஸ்தானில் உள்ள சில அமைப்புகளின் தலைவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை பாகிஸ்தான் அமைச்சரும் உறுதி செய்துள்ளார். தற்போது வரை அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வலுவான ஆதாரங்கள் இல்லை என்றாலும் வெளிப்படையாக இந்த விவகாரத்தை பாகிஸ்தான் கையாளும் என்று அரசு தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பாகிஸ்தானில் மற்றொரு முக்கிய செய்தியாக அங்குள்ள பஞ்சாப் மாகாண அமைச்சர் ஃபயுல் ஹசன் சௌஹான் தமது பதவியிலிருந்து விலகியதை அந்த மாகாண முதல்வர் உஸ்மான் புஸ்தாரின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்துக்களை இழிவுபடுத்தும் கருத்துக்களை வெளியிட்டதாக எழுந்த சர்ச்சை பின்னணியில் அவரது பதவி விலகல் அறிவிப்பு வந்துள்ளது. அமெரிக்காவின் கிழக்கு அலபாமாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீசிய கடும் சூறாவளியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அங்கு இடிபாடுகளுக்குள் ஏராளமானோர் சிக்கியிருக்கலாம் என்பதால் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அலபாமாவின் இந்த பகுதியில் மக்கள் முன்பு வாழ்ந்த ஒரு சிறிய அடையாளத்தை மட்டும் சூறாவளி விட்டு சென்றுள்ளது. வீடுகள் சின்ன பின்னமாகி வாகனங்கள் நொறுங்கிய நிலையில் கண்ணுக்கட்டிய தூரம் வரை மரங்கள் சரிந்து காணப்பட்டன. தங்களின் வீடுகள் இங்குதான் இருந்ததாக மக்கள் வேதனைப்படும் அளவுக்கு இந்த சூறாவளி அவர்களின் வாழ்வை புரட்டி போட்டுள்ளது. அந்த திசையில் 5 கஜ தூரத்தில் தான் சூறாவளி சென்றது. இந்த கட்டடத்திலும் எனது பேரன்களுக்கு சொந்தமான அந்த கட்டடத்திலும் அது தாக்கியது. அப்படியென்றால் உங்கள் பேரன்களும் அங்கிருக்க மாட்டார்களா? அது நமக்கு தெரியாது. 3/4 மைல் தூரத்துக்கு அங்கிருந்த மக்களால் வெளியேற முடியவில்லை. அலபாமாவின் இந்த பகுதியில் சரிந்த கட்டடங்களின் இரும்பு கம்பிகளும் தூண்களும் இருப்பதை காண முடிகிறது. இடிபாடுகளில் சிக்கிய வாகனங்கள், வழிநடுகிலும் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் தற்போது நடந்து வருகின்றன. சம்பவத்தில் காணாமல் போனவர்களை கணக்கெடுக்கும் பணி இன்னும் நீடிக்கிறது. அலபாமா சூறாவளியால் உயிரிழந்தவர்களில் சிறார்களும் உள்ளனர். சூறாவளியின் சீற்றம் இங்கு நிறைந்த குவியல்களை விட கடுமையாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். சீன நாடாளுமன்றத்தின் வருடாந்திர கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. இதையொட்டி நாட்டின் பொருளாதார நிலையை விவரித்து பேசிய பிரதமர் லீ கச்சிங்யாங் நிகழாண்டில் பொருளாதார நிலை மந்தமாக இருக்கும் என்றார். சீனாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய வசதியாக விதிகள் சிறிதளவு தளர்த்தப்படும் என்று அவர் கூறினார். என்சிலாவின் நிறுவனம் மீதான ஊழல் விசாரணையை சரியாக கையாள தவறியதால் கனடா அமைச்சரவையிலிருந்து ஜேன் ஃபில்போர்ட் விலகியுள்ளார். அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அமைச்சரவையில் மூத்தவராக அவர் கருதப்பட்டார். இந்த நிலையில் தனியார் நிறுவன ஊழல் விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருந்ததாக கூறப்படுவதை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மறுத்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு மேலதிக வரியை இந்தியா விதிப்பதற்கு பதில் நடவடிக்கையாக அதற்கு வழங்கப்படும் வர்த்தக முன்னுரிமை சலுகையை விலக்கிக் கொள்ள உத்தேசித்துள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்காவின் நடவடிக்கையால் இந்திய பொருளாதாரத்தில் குறைந்த அளவிலான தாக்கமே ஏற்படும் என்று இந்திய வர்த்தகத்துறை செயலாளர் அனூப் வாதவான் கூறியுள்ளார். 2020 நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அந்நாட்டு முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலரி கிளின்டன் தெரிவித்துள்ளார்.
ஜனநாயக கட்சி வேட்பாளராக கடந்த 2016 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஹிலரி போட்டியிட்டார். அப்போது அவர் வெற்றி பெற்றால் நாட்டின் முதலாவது பெண் அதிபர் ஆவார் என்று பரவலாக பேசப்பட்டது. ஜப்பானின் நிசான் நிறுவன முன்னாள் தலைவர் கார்லஸ் கோனை பிணையில் விடுவிக்க டோக்கியோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதி முறைகேடு விவகாரத்தில் வழக்கை எதிர்கொண்டு வரும் அவருக்கு கடந்த 3 மேலாக பிணை மறுக்கப்பட்டு வந்தது. சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவின் கடைசி இடமாக கருதப்பட்ட பாகூஸில் IS உறுப்பினர்கள் பலரும் அவர்களின் குடும்பங்களுடன் குர்திஷ் படையினரிடம் சரணடைந்து வருகிறார்கள். அங்கு மனித கேடயங்களாக ஏராளமான பொதுமக்களை எஞ்சிய IS உறுப்பினர்கள் பிடித்து வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் பாகூஸிலிருந்து வெளியேறும் IS குடும்பங்களை சந்தித்து BBC வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். இயன்ற அனைத்து உடைமைகளுடன் பரிதாபத்திற்குரிய சரணாகதிக்கு இஸ்லாமிய அரசு என தங்களை அழைத்துக் கொள்ளும் குழு மெதுவாக தயாராகிறது. IS குழுவை நம்பும் கடைசி நபர்கள் இவர்கள். இப்போது எதிரியான குர்துக்களிடம் சரணடைகிறார்கள். இதில் பலரது கணவன்மார்கள் இன்னும் பாகூஸ் பகுதிக்குள்ளேயே இருக்கிறார்கள். அவர்களின் பிள்ளைகளும் கூட சோதிக்கப்படுகிறார்கள். IS வீழ்ச்சியால் சிறார்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் குழப்பம் அடைந்துள்ளார்கள். கருணைக்கு இடம் தராத குழு இப்போது அதற்காக மன்றாடுகிறது. உங்களை போல நாங்களும் மனிதர்கள் தான், எங்களின் வலியை நீங்கள் உணரவில்லையா? கடந்த வாரத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கானோர் வந்தார்கள். சிலர் வெறும் கால்களுடன் அனைத்தையும் இழந்தவர்கள். குழுமை நிறைந்த பாலைவனத்தில் காயமடைந்த ஆண் உறுப்பினர்கள் சரணடைகிறார்கள். யதார்த்தத்தில் அவர்கள் கூறிய கேலிஃபேட் வீழ்ந்து விட்டது. ஒரு வாரத்திற்கு முன்பு நாம் சந்தித்திருந்தால் IS குழுவினர் தன்னை கொன்றிருப்பார்கள் என்கிறார் அபுபக்கர் அல் அன்சாரி. சுதந்திரமாக உள்ள SED சிறார்கள் அடிமைகளாக முன்பு வைக்கப்பட்டிருந்தார்கள். IS இவர்களை வெறுப்பை வெளிப்படுத்த மட்டுமே பயிற்றுவித்தது. ஆனால் IS உறுப்பினர்களின் பிள்ளைகளின் நிலை இனி என்னவாகும்? இந்த குடும்பம் ரஷ்யாவைச் சேர்ந்தது. இந்தோனேஷியாவைச் சேர்ந்த சிறார்கள் தங்கள் பெயரை கூறுகிறார்கள். இவர்கள் அப்பாவிகள். ஆனால் IS குழுவை பிரிவதற்காக வருத்தப்படுவதாக கூறுகிறார்கள். IS குழுவினரால் பாதிக்கப்பட்டது எதிரிகள் மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளாகவே வாழ்ந்த இந்த சிறார்களும் தான். கேலிஃபேட் வீழ்ந்தாலும் வெறுப்புணர்வு சித்தாந்தம் நீடிக்கும் என சொந்த பிள்ளைகளையே அவர்கள் மூளைச்சலவை செய்திருந்தார்கள். பிளவுபட்ட உறவுகளும் ஆதரவற்ற சிறார்களும் நிறைந்த சமூகத்தை IS இங்கு உருவாக்கியிருக்கிறது. தூசுபடர்ந்த கூடாரத்தில் ஈராக்கைச் சேர்ந்த 12 ஹம்சாவை சந்தித்தேன். வான் தாக்குதலில் இந்த சிறாரின் பெற்றோர் பலியானார்கள். உணவு பற்றாக்குறை, தண்ணீர் தட்டுப்பாடு இங்கு நிலவினாலும் கடுமையான மோதல்களுக்கு பஞ்சமில்லை என்று இந்த சிறார் கூறுகிறார். நாம் புறப்பட்ட போது தடுத்து நிறுத்தி எனக்கு என்னவாகும் என்று கேட்டார். அதற்கு எளிதாக விடையளிக்க முடியாது. பெண்களும் சிறார்களும் இடப்பெயர்வு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். பாகூஸில் இருந்து பயணம் செய்தபோது 80 உயிரிழந்தார்கள். அதில் பெரும்பாலானோர் குழந்தைகள். IS கேலிஃபேட் வீழ்ந்தது போல இவர்களின் நாட்களும் எண்ணப்படுகின்றன. இதுவும் கடந்தாலும் நீங்காத வழியின் நினைவுகளை இங்கேயே விட்டுவிட்டு இவர்கள் செல்கிறார்கள். மெக்சிகோவின் பாலம்கோ குகையில் கடந்த 1000 மனிதர்களால் நுகரப்படாத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மாயன் காலத்தில் பழமையான உணவு பேழைகள், எலும்புகள், விதைகள் போன்றவை அந்த குகைக்குள் இருப்பதை தொல்லியல் ஆய்வாளர்கள் கடுமையான முயற்சிக்கு பிறகு கண்டுபிடித்துள்ளார்கள். மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்ட 1000 முந்தைய பழமையான பொருட்களின் காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். வணக்கம் நேர்களே. Thank you.